ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அபிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பையான ஒரு நாட்டுக்கோழி ரெசிபி தாங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லம்பட்டி சிக்கன். இது நம்ம எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ வெங்காயத்தை உரிச்சு வச்சு வெட்டிட்டு இருக்கிறேன். நல்லம்பட்டி சிக்கனுக்கு இதுதான்டா மெயின் டிஷ். 10 மிளகாய் எடுத்து இந்த காம்பில் கிண்டிக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பேஸ்ட் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கருகு ஒட்டக்கூடாது. நாட்டுக்கோடி குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய்க்கு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 10 வரமிளகாய் நம்ம வந்து கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்து நம்ம அடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போது சேர்க்குற உப்பை ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நல்லா வதங்கும். பாருங்க, வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு. நம்ம அடுத்து வந்து தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி மசையணும். பழகிட்டக்கூடிய அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு பிண்டிடணும். வெங்காயத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு அருமையான சுவை கொடுக்கும். ஜரா வாசம் வருதாடா, எப்படி இருக்கு? கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை. நான் இப்போ உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் நான் வரமிளகாய் போட்டதுனால லைட்டாக தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், கலருக்காக, ரொம்ப காரம் தேக்கல. அதேமாதிரி நல்லம்பட்டி சிக்கன் வந்து நல்லா காரஞ்சாரமாக இருக்கும். அப்புறம் நல்லா டேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டோட நம்ம வாங்கி வச்சுருக்க ஒரு 1 kg கறியை நல்லா 3 டைம் கழுவி வச்சுட்டு இருக்கேன். 3 டைம் கழுவி வச்சுருக்கேன். கழுவுனதை எடுத்து இதில் போட்டுடலாம். இது நாட்டுக்கோழிங்கிறனால நீங்கள் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். இதே நல்லம்பட்டு இது வந்து நல்லம்பட்டு சிக்கன் வந்து நீங்கள் ப்ராய்லர் கோழியில் பண்ணிங்கன்னா தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நாட்டுக்கோழி தான் கொஞ்சம் வேக லேட்டாகும், அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது இஞ்சி பூண்டு வச்சுருந்த தண்ணி. மிக்ஸி ஜார்லேயே இருக்குது, கொஞ்சம் அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நம்ம இதுக்குன்னு செஞ்சு எடுத்து வச்சுருந்த அரைச்சி வச்சுருந்த மசாலா, பட்டை, கிராம்பு, மல்லி, இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுருவோம். வேறு எதுவும் நீங்கள் மசாலா ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு அருமையான சுவை கொடுப்பது. அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 1/2 மணி நேரம் கொதி விடுங்க. ஆ
தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கால் மணி நேரம் நல்லா கொதி விடுங்க. வியூவர்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம கால் மணி நேரத்துக்கு மேலே நம்ம வந்து தண்ணியில் சொண்டை விட்டோம், இடையில நல்லா கிண்டிக்கிட்டோம். ஒரு அருமையான ஒரு டிஷ் வந்திருக்கு பாருங்கள். ஃபைனலாக சீசனிங் பண்ணிடலாம். அதுக்கு எண்ணெய் எடுத்துட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு, நீட் நீட்டமாக வெட்டி, அப்புறம் கறிக்குண்டு தம்பி, கருவேப்பில, ஒரே ஒரு வரமிளகா, நல்லா தாளிச்சுட்டு நம்ம குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம சுவையான நல்லம்பட்டு சிக்கன் இஸ் ரெடி டு சர்வ். பாங்க பார்க்கவே எம்மையாக வந்திருக்கு. நல்லா கிரேவி டைப்பாக வந்திருக்கு. நல்லா தோசை சப்பாத்தி சாப்பாடு இது நல்லா சைடி சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லம்பட்டு சிக்கன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதுக்காக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ சொல்கிற நாங்கள் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்போ அப்டேட்டில் கொடுத்துட்ருக்கோம். Thank you for watching. Thank you for watching.